வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் தமிழ் மிஸ் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? போன வாரத்தோட வகுப்புகள் நம்ம முடிஞ்சது. வேல் நாச்சியார் விரிவானம் பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது இயல் ஒன்றோட நால்வகை சொற்கள் கற்கண்டு பார்க்க போகிறோம். செல்வோமா. தமிழ் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரும். இவ்வாறு பொருள் தொழுவை சொல் எனப்படும். உங்களுக்கு புரியும் மாதிரி சொல்கிறேன் மாணவர்களே. எல்லா மொழியிலும் இல்லாத ஒரு தனி சிறப்பு தமிழ் மொழி கொண்டு. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பொருள் உண்டு. அது தமிழ் மொழிக்கு மட்டும்தான் அது சிறப்பு, வேறு எந்த மொழியும் கிடையாது. எடுத்துக்காட்டாக அவங்க சொல்கிறேன். பூன மலர், கைன நம்மளோட உடலின் உறுப்பு, தைன மாதத்தின் ஒரு மாதத்தோட ஒரு இது, ஒரு மாதம். அடுத்தது அது இதேமாதிரி உள்ள சொற்கள்லாம் தமிழில் மட்டும்தான் ஓரெழுத்துக்கு ஒரு மொழி பொருள் உண்டு. அதே இப்போ ஆங்கிலம் வேறலாம்னா ஏக்கு பொருள் கிடையாது, பிக்கு பொருள் கிடையாது. சிஏடி கேட்னால்தான் முழு மூன்று எழுத்து வரும்போது தான் பொருள் தரும். ஆனால் ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு நமக்கு பொருள் தர்றது தமிழ் மட்டும்தான். இதில் ஒரு எழுத்து பொருள் தரும். ஒன்றுக்கு மேற்பட்டு காடையில் கடல்னு இருக்கு இல்லையா, அதை மூன்று எழுத்து சேரும்போது ஒரு பொருள் தருது. அதுதான் எழுத்து சொல் எனப்படும். இதோட டெஃபினேஷன் திருப்பி சொல்கிறேன். தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். அதுக்கு மேற்பட்டு ஒன்று சேரும்போதும் பொருள் தரும். அதுதான் எடுத்துக்காட்டாக ஈ, பூ, மை, கல், கடல், தங்கம். ஒன்று எழுத்திற்கு, ரெண்டு எழுத்திற்கு, மூன்று எழுத்திற்கு, நான்கு எழுத்திற்கு. இது இலக்கண அடிப்படையில் பெயர் சொற்கள் எத்தனை வகைப்படும் பாருங்கள். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என நான்கு வகைப்படும். திருப்பி சொல்கிற, இலக்கண அடிப்படையில் சொற்கள் பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என நான்கு வகைப்படும். அதில் பெயர் சொல்லை பற்றி முதலில் விரிவாக கூறலாம். ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். அதாவது எந்த வேணாலும் பெயர் குறிக்கலாம், ஆனால் அந்த பெயரை குறிக்கிறது இல்லையோ அந்த பெயரின் அடிப்படையில் குறிக்கும் சொல் பெயர் சொல். அதுதான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். ஒன்று பெயர் அடிப்படையில் குறிக்கும் சொல் தான் பெயர் சொல். எடுத்துக்காட்டாக பாரதி பெயர், பள்ளிங்கிறது பெயர், காலைங்கிறது பெயர், கண்ங்கிறது பெயர், நன்மைங்கிறது பெயர், ஓடுதல்ங்கிறது பெயர். அடுத்தது வினை சொல். வினை என்பது செயல், ஒரு தொழிலை குறிக்கிறது. அதாவது இப்போ ஓடுறது, பாடுறது, அல்லது வேலை செய்யறது, எதை இருந்தாலும் செயலை குறித்து குறிப்பது தான் வினை. வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். நான் ஏற்கனவே கூறியதான் வந்திருக்கு. செயலை குறிக்கும் சொல் வினை சொல் எனப்படும். அந்த செயலை ஒரு செயல் செயலையா அந்த செயலை குறிக்கிற சொல் வினைச்சொல் எனப்படும். இப்போ எடுத்துக்காட்டாலும் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், உங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன். இப்போது நான் உங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன். இது ஒரு செயல், இந்த செயல் தான் வினை. அப்போ பாடம் நடத்துதல் ஒரு நடத்துதல்ங்கிற ஒரு ஒரு வினை நடக்குது இல்லையா, அந்த நடத்துதல்ங்கிற வினை தான் உங்களுக்கு வினைச்சொல் எனப்படும். அந்த நடத்துதல்ங்கிற வினையை சார்ந்து வருவதனால தான் அந்த வினைச்சொல் நடத்தல்ங்கிறது வினைச்சொல். எடுத்துக்காட்டா வா, போ, எழுது, விளையாடு. அடுத்தது இடைச்சொல். இடைச்சொல் என்பது ரெண்டு, அதாவது முதல் எழுத்தையும் மூன்றாம் எழுத்தையும், அதாவது முதல் பெயர் சொல் இருக்குல்லையா பெயர் சொல்லையும் வினைச்சொலுக்கு இடையில இணைப்பது தான் இடைச்சொல். இது இடையில் வருவதனால் இடைச்சொல் எனப்படும். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல்லாகும். இது தனித்து இயங்காது. இந்த இடைச்சொல்லானது தனித்து இயங்காது, ரெண்டையும் சார்ந்துதான் வரும். எடுத்துக்காட்டாக தந்தையும் தாயும், தந்தை தாயும் ரெண்டு பேருக்கும் பெயர் சொல்லுக்கு இடையில வருது. மற்று ஒருவர், அப்ப அந்த மற்றுக்கும் ஒருவருக்கும் இடையில அந்த வருது. ஐ, திருக்குறளை, திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர், அந்த வருது இல்லையா, ஐங்கிற எழுத்து தான் இடைச்சொல். அடுத்தது உரிச்சொல். உரிச்சொல் என்பது பெயர் சொல், வினைச்சொல் ஆகியவற்றை தன்மை மிகுதிப்படுத்தி வருவது. பெயர் சொல்லையோ வினை நடக்குது இல்லையா, அதை சாதாரணமாக கூறாமல் பெருசாக மிகுப்படுத்தி கூறுவதுதான் உரிச்சொல். மா என்றால் மாநகரம், பெருசாக இருக்குது. சாலை என்றால் சாலை சிறந்தது. இந்த நம்ம பாடத்தில் இப்போ நால்வகை சொற்களில் பார்த்தது தமிழ் எழுத்துக்கள். எழுத்துன்னா என்ன, ஓரெழுத்து ஒரு மொழி, அதை தொடர்ந்து வந்து எப்படி இலக்கண அடிப்படையில் எப்படி தருது, அது எத்தனை வகைப்படும், நான்கு வகைப்படும். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயரை குறிப்பது பெயர் சொல், வினையை குறிப்பது வினைச்சொல்.
இரண்டையும் சேர்ந்து இடையில வருவது இடைச்சொல், பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் மிகுதிப்படுத்தி வருவது உரிச்சொல்ங்கிறது பார்த்தோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்தது சரியான விடை தேர்ந்து, அடுத்த பகுதி சரியான விடையை தேர்ந்தெடுத்துக, சொல்லை அறிந்து பொருந்தாத சொல்லை வட்டமிடுக. படித்தால் ஐ மற்று கு, இந்த மற்று ஐ கு இதெல்லாம் வந்து இடைச்சொல், படித்தாங்கிறது வினைச்சொல், படித்தால் தான் விடை. இரண்டாவது மதுரை கால் சித்திரை ஓடினான், மதுரை கால் சித்திரைனா பெயர் சொல், ஓடினாங்கிறது செயல் வினை சொல், அதனால விடை ஓடினால். சென்றால் வந்த சித்திரை நடந்து, இந்த சென்றால் வந்த நடந்தெல்லாம் வினை, சித்திரைங்கிறது பெயர் சொல், அதனால விடை சித்திரை. அடுத்தது மா ஐ உம் மற்று, விடை மா, மாங்கிறது உரிச்சொல், இந்த ஐ உம் மற்றெல்லாம் இடைச்சொல், அப்ப விடை மா. இதுவரை நம்ம வகுப்புகள் பார்த்தோம் இலக்கண நால்வகை சொற்கள் இலக்கண பகுதி பார்த்தோம். புரிந்திருக்கும் நம்பகமானவர்களே மகிழ்ச்சி, நன்றி, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.